வெல்கம் டு தமிழ் ஜாய். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெறுங்கள். நம்ம தினேஷ் கார்த்திக் தோனியாக மாறிய கதை இதுதான். கங்கா சந்திரமுகி ரூமுக்குள்ள போனா, சந்திரமுகியாவே தன்னை நினைச்சுக்கிட்டா, அப்புறம் சந்திரமுகியாகவே முழுசா மாறிட்டா. இதே போலத்தான் நம்ம தினேஷ் கார்த்திக் முதல்ல தோனியோட கீப்பருங்கிற இடத்துக்கு போனாரு. அதுக்கப்புறம் முத்தரப்பு T20 தொடரில் வங்கதேசத்துக்கு எதிரான இறுதி போட்டியில் தோனியை போல கடைசி பாலில் சிக்ஸர் அடித்து இந்தியாவை வெற்றி பெற செய்தார். இப்போது தோனியை போலவே கீப்பிங்கிலும் நேற்று நடந்த ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு எதிரான IPL போட்டியில் ரிவர்ஸ் ஸ்டம்பிங்கை சிறப்பாக செய்து முடித்தார். முத்தரப்பு T20 போட்டி முடிந்த பிறகு தோனியை போல் சிக்ஸர் அடித்து பினிஷிங் டச் கொடுத்ததை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு தினேஷ் கார்த்தியிடம் கேட்டபோது, தோனி அளவுக்கு என்னால் விளையாட முடியவில்லை என்றாலும் கூட அவரை போல பேட்டிங், கேப்டன்ஷிப் மற்றும் விக்கெட் கீப்பிங் போன்ற அனைத்திலும் என்னை நானே மெருகேற்றிக் கொள்வேன் என்று அப்போது கூறியிருந்தார். அவர் கூறியது போலவே கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு கேப்டனாக செயல்படும் வாய்ப்பு அவரை தேடி வந்தது. இப்போது அவர் கூறியது போலவே தோனியை போல் பேட்டிங்கிலும் சரி, விக்கெட் கீப்பிங்கிலும் சரி, கேப்டன்ஷிப்பிலும் சரி, கிட்டத்தட்ட ஓரளவுக்கு தன் திறமையை நிரூபித்துள்ளார். சரி, நீங்க சொல்லுங்க, நம்ம தல தோனியை போல் நம்ம தினேஷ் கார்த்திக்கால் நிலையான ஆட்டத்தை இனி வரும் ஒவ்வொரு ஆட்டத்திலும் வெளிப்படுத்த முடியுமா என்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.